அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அர்னாப் கோஸ்மி பத்திரிகை உலகின் ஒரு பயங்கரவாதி என்று இன்று பலராலும் பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறி வருகின்றார். ஏன் இப்படி இவர் பார்க்கப்படுகின்றார்? இவரை பற்றிய செய்தியை ஏன் மக்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்விகள் இன்று விவாதங்களாக மாறியிருக்கிறது. ஏனென்று சொன்னால், பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்திய திருநாடு ஜனநாயகத்தின் தூண் என்று சொல்லப்படக்கூடிய பத்திரிகை துறையை பல நல்ல பத்திரிகையாளர்கள், நியாயமான பத்திரிகையாளர்கள் அரசினுடைய பல தவறுகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி அரசுகளை கண்டிக்கக்கூடிய பத்திரிகையாளர், அதனாலேயே பாதிக்கப்பட்ட சிறை சென்ற பல தாக்குதலுக்கு ஆளாக்கின பல பத்திரிகையாளர்களை இந்த நாடு சந்தித்த இந்த தருணத்திலே அர்னாப் கோஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய அரசின் அடியாளாக பார்க்கப்படக்கூடிய இந்த பத்திரிகையாளரையும் இந்த நாடு சந்தித்திருக்கிறது. இது எப்பொழுது வெளியே வருகிறது என்று சொன்னால், இவர் பொதுவாக எந்த ஒரு விவாதத்திலும் சரி, எந்த ஒரு டிபேட்டிலும் சரி, இவருக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ, இவருக்கு பிடிக்காது என்று சொல்லப்படுவது ஆளும் கட்சிக்கு பிடிக்காதவர்கள். ஏனென்று சொன்னால், இப்போது ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய கைகூலியாக, பாஜக தன்னுடைய ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பின் மூலமாக பல தளங்களிலும் தன்னுடைய ஆட்களை நிறுவி இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சீர்குலைக்க, சட்டங்களை சீர்குலைக்க, இந்த நாட்டினுடைய மக்களுடைய உரிமைகளை சீர்குலைக்க பல சதி வேலைகளை செய்து வருவதின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த அர்னாப் கோஸ்மி என்பவரும் பத்திரிகை உலகில் பார்க்கப்பட்டார், பத்திரிகை உலகில் திணிக்கவும் பட்டார். சாதாரணமாக ஒரு பத்திரிகை நிருபராக வேலைக்கு சேர்ந்த அர்னாப் கோஸ்மி இந்தியாவின் முன்னணி ஊடகங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளி தன்னை ஒரு ஜாம்பவனாக முன்னிறுத்தும் அளவிற்கு இவர் மிக குறுகிய காலத்தில் உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கான பின்புலம் என்ன, யார் இவரை இயக்குகிறார்கள், இவருக்கு யாருடைய உதவியின் மூலம் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிடைத்திருக்கிறது, இதெல்லாம் இப்போது வெட்ட வெளிச்சமாக மக்களுடைய கண் முன்பாக வந்திருக்கிறது. இவ்வளவு நாளும் தன்னை ஒரு நடுநிலைவாதி, தான் ஒரு ஜேர்னலிஸ்ட், தான் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் இப்படி தான் சொல்லிட்டு அலைஞ்சார். தன்னை ஒரு மிகப்பெரிய தேசபக்தனாக மக்கள் மத்தியில் அவர் பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், எதிர்த்தரப்பு கருத்துறவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அந்த பேனாவை இப்படி கையில் வச்சுக்கிடுவார். நீங்கள் யாரு, நீ என்ன சொல்கிற, நீ தேச விரோதி, இந்த கருத்தை நீ சொல்லலாமா, வேஷம் எல்லாமே நடிப்பு, எல்லாமே நீங்கள் வெட்ட வெளிச்சமாக உலகம் வந்திருக்குது. அந்த வாட்ஸ்அப்னுடைய உரையாடல், மகாராஷ்டிரா அரசு, மகாராஷ்டிரா காவல்துறை இவர் செய்த கயமத்தனத்தை கண்டுபிடித்து இன்று மக்கள் மன்றத்தில் வைத்திருக்கிறது. இவர் எவ்வளோ பெரிய கேடு செய்திருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் எதை செய்யக்கூடாதோ, எங்கு தொடர்பில் இருக்கக்கூடாதோ, எது போன்ற நிலைகளில் இவர் பார்க்கப்படக்கூடாதோ அனைத்தையும் செஞ்சிருக்கிறார். தன்னுடைய டிஆர்பி ரேட்டை உசத்துவதற்காக மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்து வந்த அர்னாப் கோஸ்மி என்பவர் இப்ப அரசினுடைய ரகசியங்களை, அரசின் ரகசியம் என்று சொன்னா கூட பரவாயில்ல, இராணுவ ரகசியங்களை அங்கிருந்து பெறக்கூடிய அளவிற்கு இவருடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் எல்லாம் இன்று சந்தி சிரிக்கிறது. பாகிஸ்தான் மீது இந்திய இராணுவம் ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த வேளையில, அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த செய்தி என்பது மிக 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 ரகசியமாக இருக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி, யாரும் அறிய முடியாத ஒரு செய்தி. இராணுவத்தினுடைய ரகசியம் அவ்வளவு எளிதாக வெளியே செல்லாது, செல்லவும் முடியாது, சென்றதும் இல்லை. இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, அப்படி எதுவும் இல்லை. ஆனா அந்த வாட்ஸ்அப் உரையாடல்களை என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த போகுது, யாரை தாக்க போகுது, தாவூத் இப்ராஹிமியா இல்லை வேற எதையுமா, இந்த செய்தி எப்படி கிடைச்சது, எப்படி எப்படி லிங்க் இருக்கு, இராணுவ ரகசியங்கள் வெளியே வருகிறது சொன்னா அர்னாப் கோஸ்மி யார் இயக்குகிறா, ஏன் இவருக்கு மட்டும் இந்த செய்தியை கொடுக்கணும், அதான் முக்கியத்துவம். இவருக்கு ஏன் இந்த செய்தியை கொடுக்கணும்னு சொன்னா, அதன் மூலமாக இவர் பத்திரிகை உலகில் தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக காமிச்சு மக்கள் பார்வையை தன் பக்கம் ஈர்க்க வேண்டும். தன் பக்கம் ஈர்ப்பதுனால என்ன லாபம், எல்லாரும் அர்னாப் கோஸ்மி அவர் பெரிய தேச பக்தனாக, தேசத்திற்கு நன்மை செய்யக்கூடியவனாக, ஒரு சுயநலமற்றவனாக, மற்றவர்கள் எல்லாம் தேச துரோகியாக காட்டணும். காட்டுவதன் மூலமாக அவருக்கு நன்மை இருக்கு, லாபம் இருக்கு. என்ன, அர்னாப் கோஸ்மி யாரையெல்லாம் தேச துரோகி என்று அடையாளப்படுத்துகின்றாரோ
அவரையெல்லாம் மக்களும் தேச துரோகியாக பார்ப்பார்கள், தேச நலனுக்கு எதிராக பார்ப்பார்கள். இதுதான் ஒரு திட்டம். ஒருத்தனை மிகப்பெரிய ஒரு 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 எஜமான் மாதிரி காமிச்சு, மிகப்பெரிய ஒரு அறிவாளி மாதிரி காமிச்சு, மிகப்பெரிய ஒரு தேச பக்தியாளன் மாதிரி காமிச்சு, நாட்டுக்காக எதையும் செய்யக்கூடிய எதையும் செய்ய துணிந்தவனாக காமித்து, அதன் மூலமாக இவனுடைய வாயிலிருந்து யாரையெல்லாம் தேச விரோதி சொல்றானோ அவ்வளவரையும் தேசத்துக்கு துரோகமான செய்யக்கூடியவர்களாக மக்கள்கிட்ட நிறுவனம் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக பல அரசு அதிகாரிகளுடைய உதவியுடன் இவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறார். ஏன்னா ராணுவ ரகசியவருக்கு தெரியுது, சாதாரண உங்களை மாதிரி நம்மளால் தெரிய முடியுமா? சாதாரண யாரும் புரிய முடியுமா? தாக்குதல் நடத்த எதிரி நாட்டின் மீது தாக்குதல் நடத்த போகுது. நீங்க மிகப்பெரிய கேள்வி, எல்லாரும் கேட்கிறாங்க, நம்ம மட்டும் கேட்கல, நம்ம மற்ற அறிஞர்கள், நடுநிலையாளர்கள், ஆய்வாளர்கள், பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், பா சிதம்பரம் உட்பட முன்னாள் உள்துறை அமைச்சராகவும் நிதியமைச்சராகவும் இருந்த பா சிதம்பரம் உட்பட இந்த கேள்வியை ரேஸ் பண்ணியிருக்காரு. இது எப்படிடா கிடைச்சது? இது எப்படி இவங்களால் அதை டிபேட் பண்ண முடிஞ்சது? ஒரு 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 அரசு, ஒரு நாடு, இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடந்தது அவ்வளோ எளிதாக தெரிய முடியுமா, கசியுமா? ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் மற்ற செய்தி இது எப்படி தெரிஞ்சது கேட்கிறான்னு சொன்னால், இவர்களுக்கு அவர்கள் மூலமாக லாபம், அவர்களுக்கு இவன் மூலமாக லாபம். நீங்கள் நல்லா நீங்கள் நினச்சி பாருங்க, இவர் யாரையெல்லாம் தேச விரோதிகளாக இந்த பாஜக சங் பரிவார் கும்பல் காட்டுகிறதோ அவர்களெல்லாம் நடுநிலையாளர்கள். நான் பல இடங்கள், இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு எடுத்துக்கொள்ளுங்களேன், தமிழகத்திலே ஆட்சியினுடைய சீர்கேடுகளை, மக்களுக்கு எதிரான சட்டங்களை, பாஜக அரசு மற்றும் மாநில அரசு அடக்குமுறைகளை மக்கள் மத்தியில் நிகழ்த்தும் போதெல்லாம் சில பத்திரிகையாளர்கள், சில ஊடகவியலாளர்கள், ஊடகத்தை பொறுத்தவரையில் காமனாக ஒரு பார்வை உண்டு, ஊடகத்தினுடைய முதலாளிக்கு ஒரு தனியாக பார்வை வைக்கலாம், அதில் வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களை பிரித்து பார்க்கலாம். சில பத்திரிகையாளர்கள், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த மட்டிலே நியூஸ் 18ல் வேலை பார்த்த அந்த எடிட்டர் குணா என்ற குணசேகரன் எவ்வாறு பழிவாங்கப்பட்டார், ஏன் பழிவாங்கப்பட்டார், ஏன் அவரை தேச துரோகியாக சித்தரித்தார்கள், நீ பார்த்தோமா இல்லையா? தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம். குணா அவர் வந்து என்ன என்ன செய்தி சொன்னார், ஒரு எடிட்டராக இருக்கிறார், ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்குறாரு, அவர் இருந்து கொண்டு ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை, மக்கள் அடக்குமுறை சட்டங்களை ஒரு ஆங்கராக இருந்து மக்களுக்கு எடுத்து சொல்கின்றார். இவர் தன்னை பற்றி அரசுக்கு எதிராக செய்தி பிம்பத்தை உருவாக்குகிறார் என்று அந்த மாரிதாசன் ஒருத்தர் இருக்கிறானே அவனை ஆர்எஸ்எஸ் ஏ விட்டுச்சு, ஒரு போர்டை தூக்கிட்டு வந்துடுவான், இப்படி கையை வச்சுக்கிடுவான், யார் வரு குணா யாரு இப்போ தெரியுதா, இந்த வேறு எங்கே போகுது தெரியுதா சொன்னால. இப்போ அர்ணாப் கோஸ்மி மீது இவ்வளோ பெரிய புகார் வந்திருக்கிறதே, உண்மையான தேச துரோகியாக அர்ணாப் கோஸ்மி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரே, எங்கே போனானுவோ? பாஜக சங்கிகள் வந்திருக்கணுமா இல்லையா, அந்த போர்டு டிவியில் வந்திருக்கணுமா இல்லையா, இந்த அர்ணாப் கோஸ்மி இப்போ புரிஞ்சுதா, இப்போ கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒன்றே காணோம், ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான், ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். இந்தியாவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. இது ஒரு பாதுகாப்பு துறையினுடைய, டிஃபென்ஸினுடைய ஒரு செய்தி, ஒரு பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சதாக, பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கலாம், உள்துறை அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பாதுகாப்பு அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அர்ணாப் கோஸ்மிக்கு எப்படி தெரிஞ்சது? அவன் யார் கொடுத்தது? விசாரணையே இல்லையே. நீங்க மற்றதுக்கெல்லாம் வாய் திறந்து, நான் கேட்கிறேன் ஒன்னே ஒன் நியாயமா மக்கள் சிந்திக்கிறோம், மக்களுக்காக தானே பேசுறோம், பாஜக சம்பரிவாரிட்ட நீதி இருக்காது, மக்கள் சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? இதுவே ஒரு காங்கிரஸ் அரசாக இருந்து, காங்கிரஸ் அரசில் இது போல ஒரு பத்திரிகையாளர் இது போன்ற நடந்த ஒரு உரையாடல் வெளியிடப்பட்டிருந்தால் இந்த நாடு என்ன நிலைமைக்கு ஆளாயிருக்கும்? இந்த சங்கிகள் இவர்களை எந்த நிலைமைக்கு கொண்டு விட்டுருப்பாங்க? இரத்த களரியாக மாத்திருக்க மாட்டாங்களா? எவ்வளவு பெரிய கேடை உண்டு முடியுமா அந்த நாட்டுக்கு? ஆனா எனக்கு செஞ்சது யாரு, சம்பந்தப்பட்டது யாரு, இதுல ஈடுபட்டது யாரு, எல்லாம் அவங்களை சார்ந்தவங்க. இதுல என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா, இந்த செய்தியை பத்திரிகைகள் விவாதிக்க கூட பயப்படுது. இவ்வளவு பெரிய செய்தி நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடந்திருக்கு, முகநூல்கள்லையும் வாட்ஸ்அப்லையும் பொதுத்தளங்கள்லையும் சமூக ஊடகங்கள்லையும் இதை குறித்து மக்கள் நம்மள மாதிரி ஆள் பேசுறோமே ஒழிய உண்மையாக விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் விவாதிக்க மறுக்கிறது. என்ன காரணம்? இந்தியாவினோட ஊடகங்கள் ரெண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று பாஜக விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஊடகங்கள், இன்னொன்று பாஜகவினுடைய மிரட்டலுக்கு பணியக்கூடிய ஊடகங்கள். ரெண்டு ஊடகங்கள் தான், ஒன்று விலை கொடுத்து வாங்கிடுவான், இன்னும் சிலர் விலைக்கு போகல ஆனால் அவருடைய மிரட்டலுக்கு படுகின்றார்கள். ஏன் அவன் சொத்து சேர்த்துருப்பான், ரைடு உணுவான், அப்படித்தான் நடக்கும். அப்ப இது போன்ற சூழ்நிலையில் சிக்கல்களில் மாட்டிக்கொண்ட ஊடகங்கள் இவற்றை விவாதிக்க மறுக்கிறது, பயப்படுது என்று சொன்னால் மக்கள் ஒன்றும் அடையர்கள் அல்ல, மக்கள் ஒன்றும் எதையும் பாராமுகமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல, மக்கள் தெளிவாக இருக்கிறான்.
அர்ணாப் கோஸ்மியை பற்றி நமக்கு தெளிவாக சமூக ஊடகங்கள் மிகப்பெரிய பங்காட்டுகிறது. இங்க மட்டுமல்ல, ஊடகம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காட்சி ஊடகங்கள் செய்யாத கடமைகள் எல்லாம் பொதுமக்களாக பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஊடகவியலாளராக மாறியிருக்கிறான். இந்த செய்தியெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னா, நீ யாரையெல்லாம் பார்வையாளராக வச்சிருந்தி அவ்வளோ ஊடகவியலாளர் மாறிட்டான். எல்லாரும் இன்னைக்கு பேசுறான், விவாதிக்கிறான், செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கிறான். ஏன்டா நீங்க விவாதிக்க மாட்டேங்க, என்னடா காரணம், யார் இவனுக்கு செய்தி கொடுத்தது, எப்படி இவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இது கிடைச்சது, பாதுகாப்பு துறையில் உள்ள செய்தி எப்படி விவாதிக்கிறான், பதன்கோடு தாக்குதல் 20 நிமிஷத்துல போறாம்னா முன்பாக செய்தி எப்படி போச்சு. அப்ப ஜனநாயகத்தினுடைய ஒரு தூண் இன்னைக்கு நசுக்கப்பட்டிருக்கிறது, உடைக்கப்பட்டிருக்கிறது. குணாவுக்கும் அந்த குணசேகரனுக்கு மட்டும், குணா என்று சொல்லப்பட்ட குணசேகரனுக்கு மட்டும் தீங்கு செய்யல, ஒவ்வொரு நடுநிலையான ஊடகவியலர் எல்லாத்தையும் தாக்குனான். செந்தில் அந்த டிவியில இருந்து வெளியே வர வச்சான், அதே மாதிரி நெல்சன் அந்த காட்சி தொழில் வெளியே வர வச்சான். எல்லாம் தாண்டி ஆசிஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் நியூஸ் 18ல வேலை பார்க்கின்றார். இல்லாத ஒரு சம்பவத்தை அவர் மேல திணித்து, இவர் தேச பயங்கரவாதி, தேச குற்றவாளி, எல்லா பேரும் பேசினான், பேசி வெளியில கொண்டு வந்தான். வெளியில் அவர்கள் வந்ததுனால் அவர்களை பத்தி பேசாம இருக்கிறார்களா? அடே, உண்மையை பேசவே என்னைக்கு பயப்பட மாட்டான். உன்ட வாங்கிட்டீங்கவன், உனக்கு தேவை அவன் தான் பயப்படுவான ஒழிய, வேறு வேறு தளங்களில் உண்மையை மக்களுக்கு உரைத்து கொண்டிருக்கின்றார்களே, அதுதான் நடக்கும். நீங்கள் மக்களை நெருக்க நெருக்க நெருக்க, நீ எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, இந்த அர்ணாப் கோஸ்மியை மாறி யாரும் இங்க மற்றவர்கள் இருக்க மாட்டான். இவர் மீது விசாரணை வைக்கப்பட வேண்டும், இவருக்கு பின்புலம் என்ன என்று அறியப்பட வேண்டும். இந்த அர்ணாப் கோஸ்மி எப்படி இது போன்ற ஊழல்களை செய்ய முடிந்தது என்பது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இது அரசு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருப்பதனால் அர்ணாப் கோஸ்மி தனிப்பட்ட விவகாரம் வந்து யாருக்கு பிரச்சனை இல்லை. பாதுகாப்பு துறையில் உள்ள செய்தி வெளியே வந்திருக்கின்றால் அதற்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்புள்ளவர்கள் பதில் அளித்து தான் ஆக வேண்டும். மக்கள் உங்களை பதிலளிக்க வைப்பார்கள், மக்கள் உங்களிடம் நினைச்சுவாங்க, அதுக்கான நேரம் நெருங்கும் பொழுது வருவார்கள். அர்ணாப் கோஸ்மியினுடைய முகத்திரை கிழிந்திருக்கிறது. பத்திரிகை உலகின் ரவுடியாக, பத்திரிகை உலகின் பயங்கரவாதியாக பார்க்கப்பட்ட அர்ணாப் கோஸ்மி இனி தன்னை ஒரு தேச பற்றாளன், தேச பக்தியாளன் இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கோ, மக்கள்கிட்ட எடுபடாது. ஏன், உன் தேச பக்தி சந்தி சிரிச்சிருச்சு, மக்கள் எனக்கு தெளிவாக பார்த்துட்டான். இனி நீ யாரையெல்லாம் தேச விரோதி என்று அடையாளம் காட்டுகின்றாயோ அவன்தான் உண்மையான தேச பக்தன் என்று மக்கள் அவனை சொல்லுவான். மக்கள் அவனுக்கு ஏன், நீ என்ன நோக்கத்திற்காக மற்றவர்கள் எல்லாம், இது மட்டுமல்ல, ரொம்ப நாளைக்கு உண்மையை மூடி மறைக்க முடியாது, மக்களை ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் அது வெடிக்கும், இப்போ வெடிச்சிருக்கு, இன்னும் உண்மைகள் வெளிவரும். மக்கள் இவர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனநாயகத்தினுடைய குரலை நெரிக்கக்கூடிய இந்த கேடுகட்டவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து மக்கள் இதற்கு பின்புலமானவர்கள் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். மக்கள் தான் இவர்களை தண்டிக்க வேண்டுமே ஒழிய, இவர்கள் இந்த அரசோ அதிகாரிகளோ நீதிமன்றங்களை தண்டிக்காது. அனைவரும் கூட்டு களவாணி, மக்களாகிய நாம் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதை காலம் சரியாக பதில் சொல்லும் என்ற செய்தியை முத்தாய்ப்பாக கூறிக்கொண்டு ஒரே நிறைவு செய்கின்றேன். வாகர்தனால் குந்தலாரபிகளை அஸ்லாம்.